வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை கார்கில் செல்கிறார். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். லாவோஸில் ஏசியா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பு. ஐநூறாவது சமூக வானொலி நிலையம் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ், எல் முருகன் தொடங்கி வைத்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஐக்கிய அரபு அமீரக வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவ்க் அல்மரி தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்குவது குறித்து ஆலோசனை. அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் 401 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. மத்திய பிரதேசத்தில் செய்ய வாருங்கள், தமிழக தொழில் அதிபர்களுக்கு முதலமைச்சர் யாதவ் அழைப்பு. பாரிஸ் நகரில் நாளை கோலாகலமாக தொடங்குகிறது ஒலிம்பிக் போட்டி. வில்வித்தை காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. விரிவான செய்திகள். கார்கில் போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற தினத்தின் வெள்ளி விழா நாளை கொண்டாடப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் கார்கில் மலைப்பகுதிகளில் 1999 பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்திய ராணுவத்தினர் கடும் குளிரையும் பனியையும் பொருட்படுத்தாமல் தீரத்துடன் போரிட்டு பாகிஸ்தான் ராணுவத்தினரை விரட்டியடித்தனர். இந்த போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதை விஜய் திவாஸ் என்ற பெயரில் ஆண்டுதோறும் ஜூலை 26 கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கார்கில் போர் வெற்றியின் வெள்ளி விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாளை கார்கில் செல்ல உள்ளார். அங்கு திராஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விடத்தில் மாவீரர்களுக்கு பிரதமர் வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் எல்லைப் பகுதியில் தேச பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் அவர்களுக்கு இனிப்பு வழங்குகிறார். பிரதமரை வரவேற்க கார்பகுதியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி குழந்தை பொறுப்பேற்று 2 ஆண்டுகளையொட்டி திரௌபதி முர்மு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு சென்று மாணவிகளுடன் கலந்துரையாடினார். பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் மாணவர்கள் அனைவரும் விதிமுறைகளை பின்பற்றி காற்று மாசுபாட்டை குறைக்க பாடுபடுவதோடு மறுசுழற்சி செய்யக்கூடிய பயன்படுத்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவுமாறு கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி இந்த உலகை மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக பராமரிக்க உதவுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச மணல் சிற்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் மற்றும் சான் மாஸ்டர் விருது பெற்றதையொட்டி இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் ஆகியவற்றின் பெயர் மாற்றப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்துள்ளார். இதன்படி தர்பார் ஹாலின் பெயர் கணதந்திர மண்டபம் என்றும் அசோக் ஹாலின் பெயர் அசோக் மண்டபம் என்றும் மாற்றப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குடியரசுத் தலைவர் மாளிகை இந்திய கலாச்சாரத்தின் பண்புகள் மற்றும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மக்கள் மேலும் அணுகக்கூடிய இடமாக மாற்ற தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லாவோஸ் நாட்டின் வியாண்டியான் நகருக்கு சென்றுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் லாவோஸ் சென்றுள்ளனர். ஏசியா அமைப்பின் பொதுச் செயலாளர் இந்த பங்கேற்றுள்ளார். வருடாந்திர வெளியுறவு அமைச்சர்கள் ஏசியா நாடுகளின் வெளியுறவு மற்றும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இதனிடையே லாவோஸ் சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் கிழக்கை உற்று நோக்குங்கள் கொள்கையுடன் ஏசியா அமைப்புடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாக கூறியுள்ளார். நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்டிட்டோ பிரிடாஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ரிக் மனாலோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து பேசியுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் நயன்பூ தேங் மறைவையொட்டி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜே பி நட்டா ஆகியோர் புதுதில்லியில் உள்ள வியட்நாம் தூதரகத்திற்கு நேரில் சென்று இரங்கல் அமைச்சர்கள் இரங்கல் புத்தகத்திலும் குறிப்பெழுதினர். இதனிடையே வியட்நாம் நாட்டின் ஹனோய் நகரில் நடைபெற்ற அரசில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் நரேந்திர மோடியின் இரங்கல் செய்தியை வியட்நாம் அதிபரிடம் நேரில் தெரிவித்தார். அந்நாட்டு பிரதமர் மற்றும் மறைந்த கம்யூனிஸ்டரிடம் அஜித் தோவல் பிரதமர் சாபில் இரங்கல் தெரிவித்தார். இந்தியாவின் 500th சமூக வானொலி நிலையத்தை மிசோரா மாநிலம் ஐஸ்வாலில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் காணொலி வாயிலாக இன்று துவங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், இந்த புதிய சமூக அப்னா வானொலி நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசின் கிழக்கை உற்றுநோக்கு கொள்கையிலும் இந்த வானொலி நிலையம் ஒரு மைல்கல் என்று அவர் கூறினார். மத்திய பட்ஜெட்டில் வடகிழக்கு திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதையும் அஸ்வினி வைஷ்ணவ் சுட்டிக்காட்டினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசுகையில் அரசின் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதில் இந்த சமூக வானொலி முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சமூகத்தில் இந்த வானொலி சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இது என்றும் அவர் கூறினார். இது தொடர்பான பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் நாட்டின் 500th சமூக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மிசோரா முதல்வர் லால் தோமா ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்தார். அரசின் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதிலும் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் இந்த சமூக வானொலி மையம் சிறப்பான பங்களிப்பை அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கனிம வளங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு உரிமை உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மாநில அரசுகளின் உரிமைக்கு எதிராக மத்திய அரசு சுரங்க நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்ட வழக்கில் 8 நீதிபதிகள் மாநிலங்களின் உரிமையை உறுதி செய்தனர். நாடாளுமன்றம் வரம்பு நிர்ணயிக்க கனிம வள வரிகளை விதித்தின் உரிமை பாதிக்காது என்றும் நீதிபதிகள் கூறினர். ராயல்டி என்பது வரி அல்ல, குத்தகை தொகை மட்டும் என்று உச்சநீதிமன்ற 9 நீதிபதிகள் அமர்வு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்குவது குறித்து ஐக்கிய அரபு அமீரக வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல் மரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்தித்து பேசினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது தளவாடங்கள், மேம்பட்ட தொழில்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் முதலீடு ஆகிய துறைகளில் புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பெறுவது குறித்த வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது.
இந்த சந்திப்பின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் துறையின் செயலாளர் இருந்தனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிதியுதவி அளிக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு 400 ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. கலை, அறிவியல், தொழில் சார்ந்த படிப்புகள், இணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தமிழகத்தின் மூலம் முதற்கட்ட 20,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சேலத்தில் துப்புரவு பணியாளர்களின் உடல் மற்றும் மனநலனை பேணும் வகையில் அளிக்கப்படும் யோகாசன பயிற்சி வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். அன்றாட பணி நெருக்கடிகள், அலுவல் சார்ந்த தொடர் பணிகள் என மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் ஏராளமாக உள்ளன. அலுவலக பணியில் ஈடுபடுவது என்றால் நாள்தோறும் அதிகாலை எழுந்து தங்களது கடுமையான உழைப்பால் தூய்மையானதாக மாற்றும் துப்புரவு மன அழுத்தம் மிக அதிகமானதாகவே, வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில், நோயின் பிடியிலிருந்து தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கான யோகாசன நிகழ்ச்சி, உடல் உழைப்பை தாண்டி கடுமையான துர்நாற்றம் அடிக்கும் சூழலில் பணியாற்றில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு பூச்சி மூலம் அவர்களின் நுரையீரல் பாதுகாப்பு குறித்து யோகாசனங்கள் பற்றியும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 2050 ஆண்டு வாக்கில் உலகின் மக்கள் தொகையில் பாதி பேருக்கும் மேல் தொற்றா நோயால் பாதிக்க நேரிட வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில், தொடர்ச்சியான யோகாசன பயிற்சி பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கும் என்கிறார் அரசு சித்த மருத்துவ அலுவலர் வெற்றிவேந்தன். சரிவர தூக்கமின்மை, அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் வந்து மஸ்குலர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் நம்மள வந்து ஒரு நாளைக்கு 10 ஒரு 20 நிமிஷம் நம்ம செலவு பண்ண, அந்த பயிற்சிகளை வந்து அந்த பண்ணும் பொழுது, எதிர் நேரத்தில் அந்த பயிற்சி பண்ணும் பொழுது வளர்ந்து நல்ல ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, வழியிலேருந்து விடுபட்டாலே போதும், நம்மளால் வந்து நல்ல வேலை பார்க்க முடியும். கடுமையான பணியாளர்களுக்கு இந்த பயிற்சிகள் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் துப்புரவு பணியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். ஆனால் யோகா பயிற்சியை பின்பற்றினா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு உடல் அந்த இதுக்கு ஹெல்த்துக்கு ஒரு பேருதியாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த மூலியமாக நான் கடைப்பிடிச்சா நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சார், இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. டெய்லியும் நான் இனிமேல் யோகா செய்யலாம், மருந்து மாத்திரை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார் யோகா சொல்லிக் கொடுத்ததுக்காக. அது மறக்க மாட்டேங்க சார், பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன், எங்கள் பக்கத்தில் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேங்க சார். வாழ்க்கை முறை மாற்றத்தால் மாத்திரை இல்லாத நித்திரை என்பது பலருக்கு இங்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. அந்த வகையில் மாத்திரை இல்லாத நித்திரையை சாத்தியப்படுத்தக்கூடிய யோகாசன பயிற்சியை கற்றுக்கொண்டது துப்புரவு பணியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்பை விட முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் குடியரசுக் கட்சியின் சார்பில் டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கிட்டத்தட்டியாகிவிட்டது. பிரச்சாரத்தின் போது முன்னாள் அதிபர் டிரம்பின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து ஜோ பைடன் திடீரென்று விலகியது ஆகியவை அமெரிக்க அதிபர் தேர்தலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் டிரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. தேசிய அளவில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு 44% பேரும் டொனால்டு டிரம்புக்கு 42% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் டிரம்பே முன்னிலை பெற்றிருந்தார். தற்போது சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் டிரம்பை பின்னுக்கு தள்ளிவிட்டு கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மிகுந்த செயல்திறன் மிக்கவர் என்று அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் போட்டியில் இருந்து ஜோ பைடன் விலகியதை அடுத்து இந்திய வம்சாவளியினைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வாய்ப்புகள் உறுதியாகியுள்ளன. இந்நிலையில் கமலா ஹாரிஸுக்கும் ஆதரவு தெரிவித்து பேசிய ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் மிகுந்த செயல்திறன் மிக்கவர் என்றும் துணை அதிபராக அவர் சிறந்த பங்களிப்பினை வழங்கினார் என்றும் பாராட்டியுள்ளார். பதவியை விட ஜனநாயகத்தை காப்பதே முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர், இனி மக்கள் கையில் தான் முடிவு உள்ளது என்று கூறினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். ஆயுத விநியோகம் உள்ளிட்ட அம்சங்களில் அமெரிக்காவுடனான நட்புறவு வலுப்பெறும் என்று அவர் அப்போது கூறினார். இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளின் இடையே வருங்காலத்தில் மேற்காசிய பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கைகள் ஏற்படும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். காசா பகுதியின் போர்ச்சூழல் குறித்து பேசிய அவர், அந்த பகுதியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் விரைவில் விலக்கிக் கொள்ளப்படும் என்றார். இந்நிலையில் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நெத்தன்யாகுவின் உரையை புறக்கணித்தனர். மேலும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அமெரிக்க நாடாளுமன்றம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிலிப்பீன்ஸில் கனமழைக்கு 13 பிறந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. தென்சீன கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுப்பெற்றது. கெமி என பெயரிடப்பட்ட இந்த கிழக்கு தைவானை நோக்கி நகர்ந்து தற்போது பிலிப்பீன்ஸ் நாட்டின் மையம் கொண்டுள்ளது. இதனையடுத்து அங்குள்ள கடற்கரையோர மாவட்டங்கள் ஓடியது. 600,000 பேர் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு பொது போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகளின் மூலம் மீட்கும் பணியில் அந்நாட்டின் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளை செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இளைஞர்கள் நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் இளம் இந்திய நாடாளுமன்றம் என்ற துணைத் தலைவர், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் துவங்கி வைத்தனர். பேசிய வெங்கையா நாயுடு, படிப்பை முடித்த பிறகு இளைஞர்கள் அரசியலை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் நிறைவேற்றுவதன் மூலமாகவே தேசத்தை வளர்ச்சியின் It was a mission. It should be treated like a mission, with passion. Do any remission or do any omission or expect any commission, you must have passion like of the nation. That is the politics. We must work for such type of politics and we must have a system. தொடர்ந்து பேசிய தலைவர் அன்புமணி ராமதாஸ், சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் கிராமப்புறங்களில் 72%, சென்னையில் 43% வாக்காளர்களும் வாக்களித்திருப்பது சமூக முன்னேற்றம் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று அவர் கூறினார். Percentage of Chennai was 43. Very, very unfortunate.
and the average voting percentage for the rural local body was 72. Chennai was 43. It's a shame. You want your facilities, you want your roads, you want mosquito free Chennai. Come and vote. What a good councillor. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் விளையாட்டுத் திருவிழா நாளை தொடங்குகிறது. இந்த போட்டிக்காக 83,000 கோடி ரூபாயை பிரான்ஸ் அரசு செலவிடுகிறது. சுமார் 10,000 வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். உலகம் முழுவதும் ஆர்வமுடன் எதிர்பார்க்கும் ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக தொடங்குகிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடும் சிறப்புமிக்க ஒலிம்பிக் போட்டியின் 33வது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா தலைநகர் பாரிஸில் தொடங்குகிறது. 1924 ஆண்டு இதே பாரிஸில் ஒலிம்பிக் நடந்த போது 44 வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நகரில் ஒலிம்பிக் வீரர்கள் பிரம்மாண்ட போட்டிக்காக 1,000 கோடி இதுவரை இல்லாத வகையில் சிறப்பு அம்சமாக தொடக்க விழா வெளியே பாரிஸ் நகரில் ஓடும் சென் நதியில் அணிவகுப்பில் வீரர் வீராங்கனைகள் ஏறத்தாழ 100 படகுகளில் பயணிக்க உள்ளனர். யுக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யா மற்றும் அவர்கள் உள்ள பெலாரஸ் ஆகிய நாடுகளுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தடை விதித்துள்ளது. இதனால் நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பொதுவான வீரர்கள் என்ற பெயரில் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்கின்றனர். இந்தியாவின் சார்பில் 117 வீரர் வீராங்கனைகள் 16 வகை விளையாட்டுகளில் பங்கேற்றனர். ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு 400 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. ஒலிம்பிக்கில் 5வது முறையாக பங்கேற்கும் தமிழகத்தைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் சரத்கமல், பேட்மிண்டன் வீராங்கனை பி தொடக்க விழா அணிக்கு தலைமை தாங்கி தேசிய அரிய வாய்ப்பை பெற்றுள்ளார். கடந்த 7 வந்த இந்தியா இம்முறை இரட்டை இலக்கத்தில் பதக்கம் வெல்லும் முனைப்புடன் களம் இறங்க தயாராக உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான வில்வித்தை பிரிவில் இந்திய மகளிர் முன்னேறியுள்ளது. பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் தகுதிச் சுற்றுப் போட்டியில் அமிதா பகத், பஜன் கவுர், தீபிகா குமார் மகளிர் அணி 1983 புள்ளிகளுடன் 2வது இடத்தை பிடித்து காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. இந்த பிரிவில் தென்கொரிய அணி முதலிடத்தையும் சீனா மற்றும் மெக்சிகோ முறையே 2வது மற்றும் 3வது இடத்தையும் பெற்றன. மக்களவையில் இன்று மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதன் நேற்று முதல் மக்களவை மற்றும் விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்றும் விவாதம் தொடர்கிறது. காங்கிரஸ் உறுப்பினர் சரண்ஜித் சிங் சன்னி உள்ளிட்டோர் இன்றைய விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர். करोड़ माफ करते हैं, 5-5, 10-10 लाख, 2-2 लाख कराया गरीब दूर और किसान का क्यों नहीं करते हो? मैं ये इनसे आपत्ति है। और स्पीकर साहब, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் சீர்மிகு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் சுமார் 1,17,000 பணியாளர்கள் 5,50,000 ரூபாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 46 கோடியில் புதிய ஆவடி தாம்பரம் காவல் ஆணையரகங்களுக்கு புதிய வழங்கப்பட்டுள்ளன என்றும் புதிய மகளிர் காவல் நிலையங்களும் 21 புதிய தீயணைப்பு
நிலையங்களும் அண்மையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகள் பயன்பாட்டிற்கு 100,000 புத்தகங்களும், வெள்ளத்திலும் சிக்கிய 40,205 கோடி மதிப்புடைய உடைமைகளும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறை, சிறைத்துறை அனைத்தும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கினை பராமரிப்பதில் சீர்மிகு பணிகள் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது என்றும் தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் தொழில் தொடங்க முன்வருமாறு அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் தமிழக தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான சிறப்பு கருத்தரங்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் மற்றும் அரசுத்துறை செயலாளர்கள் பங்கேற்று வழங்கப்படும் சலுகைகள், மானிய உதவிகள், வாய்ப்புகள் குறித்தன. நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் போருக்கும் வணக்கம் என்று தமிழில் கூறி உரையை தொடங்கினார். இயற்கை வளம், கனிம வளம், கலாச்சாரம் என அனைத்திலும் தமிழகத்திற்கும் மத்தியும் மிகுந்த ஒற்றுமைகள் இருப்பதாக அவர், கோவையின் திருப்பூரும் திகழ்வதற்கு தொழில்துறையினரின் உழைப்பும் தான் காரணம் என்று குறிப்பிட்ட அவர், ஆசியாவின் முக்கிய ஜவுளி உற்பத்தி மையமாக திருப்பூர் திகழ்வதாக கூறினார். இதேபோன்று ஆட்டோமொபைல், மோட்டார் பம்ப் உற்பத்தி மற்றும் பொறியியல் துறைகளில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக கூறிய அவர், மத்திய பிரதேசத்தில் புதிதாக தொடங்கும் ஜவுளி பூங்கா உள்ளிட்ட திட்டங்களில் முதலீடு செய்ய முன்வருமாறு தமிழக தொழில்துறையினருக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் மக்களுக்கு அரசின் கணினி பட்டாக்களை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். செய்தி அளித்த அவர், தூத்துக்குடி மாநகராட்சியில் தமிழக அரசு 432 கோடி நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க் அமைக்கும் பணி விரைவில் நிறைவடையும் என்றும், டிட்கோ மூலம் கோவில்பட்டியில் விமான பயிற்சி நிறுவனம் அமைக்கும் பணி விரைவில் தொடரும் கீதாஜீவன் கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த மேட்டு ஏரங்காட்டூர் பாலம் ஆகிய பகுதிகளில் கீழ் பவானி பாசன வாய்க்காலில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அப்போது பணிகளை விரைந்து முடிக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், 500 சதுர அடி நிலம் வைத்திருப்பவர்கள் 3,500 சதுர அடி வரை கட்டிடம் கட்ட ஆன்லைனில் அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். திட்டம் எதுவும் இல்லை என்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த கோனேரிக்குப்பம் பகுதியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் 86வது நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமதாஸ், பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர். பேட்டையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகத்தின் சார்பில் வணிக சமையலறையில் தீவிரத்துதல்கள் பற்றிய மாணக் மந்திர நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை கிளை அலுவலகத்தின் தலைவர் பவானி பேசுகையில், நவீன சமையல் அறைகளின் தேவை கணிசமாக உயர்ந்துள்ளது என்றார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தென்மண்டல ஆய்வகத்தின் தலைவர் மீனாட்சி கணேசன் பேசுகையில், உணவகங்கள் போன்ற வணிக சமையல் அறைகளில் பாதுகாப்பான பணிச்சூழலின் அவசியத்தை எடுத்துரைத்தார். துணை தலைமை இயக்குநர் USP யாதவ் பேசுகையில், தீ விபத்தை தடுக்க உரிய பாதுகாப்பு உபகரணங்களை கையாள வேண்டும் என்றார். தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, அதை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வரை சூறாவளி காற்றும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.